வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டி அண்ட் காரசாரமான ஆந்திரா ஸ்டைல்ல கொத்தமல்லி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு கட்ட அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டுலாம். இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுன்ட்டு ஒரு கிளீன் காட்டன் கிளாத் மேல பரப்பி வச்சுடலாம். 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஃபேன் காத்துலயே அப்படியே விட்டுடலாம். அப்பதான் தண்ணி எல்லாமே நீட்டா வடிஞ்சிடும். வெயில்ல போட வேணாம், ஏன்னா வாடிடும். 15 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, இது போதுமானது. இது மாதிரி பீசஸா கட் பண்ணிடுறோம். ரொம்பவும் சின்னதா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலா கட் பண்ணிட்டா போதும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதுக்கு 100 ml சுடு தண்ணியை விட்டு ஊற வச்சுப்போம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இது சுடு தண்ணி இருந்தாதான் கரெக்டா இருக்கும், அப்பதான் நம்மளுடைய ஊறுகாய் வருஷம் தாண்டி இருக்கும். இதுக்கு ஒரு சாமான அரைச்சுப்போம். அதுக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். நான் இங்க சொல்றது பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு சொல்லிட்டு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருவோம். எல்லாத்தையும் லோ ஃபிளேம்ல வறுத்துக்கலாம். வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆயிடுத்து, கடுகும் வெடிக்க ஆரம்பிச்சிடுத்து. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். நைஸா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி வந்தது இப்படி இருக்கும். இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடலாம். இப்போ அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். இதை 1 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் போதுமானது, 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது போதும். இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஆற வச்சிடலாம். கடாயில 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். நம்ம இங்க தாளிக்கிறதுக்கு தான் பண்ண போறோம். இந்த லெவலுக்கு எண்ணெய் இருந்தாதான் நம்மளுடைய ஊறுகாய் ரொம்ப நாள் இருக்கும். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு நான் இங்க உரிக்காம தான் அப்படியே தோலோட தான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆறட்டும். அந்த டைமுக்குள்ள மிக்சி ஜார்ல புளி ஊற வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துருவோம். மஞ்சள் பொடியும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், பெரிய டேபிள் ஸ்பூன் நான் சொல்றேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை சேர்த்துப்போம். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சி வந்தது இப்படி இருக்கும். இப்போ இது ரெடியா இருக்கு. அதுலயே இந்த கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துன்றலாம். அதையும் அரைச்சி எடுத்துன்றலாம். அரைச்சி வந்தது இப்படி இருக்கும். இப்போ இது ரெடியா இருக்கு. நம்ம தாளிச்ச எண்ணெய் 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா ஆறிட்டு இருக்கு. இப்போ அரைச்ச விழுத சேர்த்துருவோம். அரைச்ச பொடியும் சேர்த்துன்றலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான் நம்மளுடைய கொத்தமல்லி ஊறுகாய் ஆந்திரா ஸ்டைல்ல சூப்பரா ரெடி ஆயிடுத்து. இது சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்க. எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டூ சிவிஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.